நர மாமிசத்தை தின்று உயிர் வாழ்வதற்கும் தயங்க மாட்டார்கள். இதுதான் அகோரிகளுடைய கடைசி கட்டம். நீ அவன் யார்ட்டையும் பேச மாட்டான், அவருக்கு உணவை கொடுத்தா சாப்பிடுவான், இல்லைன்னா பட்டியாக இருப்பான். அவர்களால் நீங்கள் காற்றை சுவாசித்து உயிர் வாழ முடியும், உணவு இல்லைன்னா கூட. அப்போது உணவு அந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் மூலம் உயிர் வாழ முடியும். இந்த வித்தையை தெரிந்தவர்கள் தான் அகோரிகள். தவ வலிமை உள்ளவன் என்கிட்ட பில்லி சூனியை வச்சு எவனையாவது கொல்லணுமா, சொத்து பத்து வழக்கு நடக்கிறா கோர்ட்டில் நீ ஜெயிக்கணுமா, ஒரு பெண்ணை விரும்புறியா அவன் பின்னாடி வர வைக்கணுமா, எல்லாம் என்னால் செய்ய முடியும். என்கிட்ட எல்லாம் வாங்க, எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் ஃபீஸ். அகோரி போவாங்க, அகோரியை போல மெலிந்த தேகம், நீங்கள் உடம்பு முழுக்க திருநூறு. அது என்ன திருநூறு? சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நான் பூசிக்கிறேன், சடமுடி, இது அவ்வளவுமே வேஷமே தவிர அகோரிகள் இப்படி பணம் பண்ண மாட்டான். யாராவது புது நல வழக்கு தொடுப்பவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் இவன் இறந்த பெண்ணோடு உடலுறவு கொண்டிருக்கான்னு அதை ப்ரூவ் பண்ணா 5 வருஷம் வெளியே வர. பணம் பண்ணக்கூடிய வேலை தான். பல லட்சக்கணக்கான ரூபா இப்போ கலையரசனுக்கு வந்துருச்சு. இங்க யார கொல்லணும், யார ஒழிக்கணும், பா நான் சூனியை வச்சு கொண்டாடுறேன். இது ஆன்மீகம், இது அகோரி. அரசியல் கருதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரண்ராஜ். இன்று நம்மோடு இணைபவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் யூடியூப்பில் வைரலாகி வந்து கொண்டு இருக்கக்கூடியது ஒருத்தர் வந்து அகோரி கலையரசன். யார் சார் இந்த அகோரி கலையரசன், இவர் பின்னணி என்ன சார்? இந்த கலையரசன் ஒரு நாட்டுப்புற கலைஞர், தெருக்கூத்தாடி, இதுதான் இவருடைய ஜீவனாம்சம். இவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் இருந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன். இவருக்கு பொருளாதார ரீதியாக கடும் வறுமை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மனைவி மக்கள் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சன்னியாசியே போகிறார். இவர் போய் கடைசியாக சேர்ந்த இடம் காசி. காசியில் பார்க்குறாரு, காசியில் எல்லா சாமியார்களும் வருகிற மக்கள் எல்லாமே தன்னுடைய மூதாதையர்கள் இறந்து போனவர்கள், அவர்களுக்கு காசியில் தர்ப்பம் செய்தால், யாகம் செய்தால் அவர்கள் புண்ணியத்தில் இருப்பார்கள், புண்ணியம் கிடைக்கும், அவர்கள் சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும், இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை. அப்போது உலகத்தில் இருக்கிற இந்துக்கள் பூரா வந்து தர்ப்பம் கொடுக்குற இடம் காசி, காசி தான். அப்போது கலையரசனும் காசியில் போய் இந்த சாமியாராக போகலாமா, ஆசிரமம் அமைக்கலாமா, இதில் அவர் முழுமையாக காசி முழுக்க சுற்றி திரிந்ததில் அகோரிகள் தான் மிக வலிமையானவர்கள். இந்த அகோரிகள் தான் தவ வலிமை உடையவர்கள். சன்னியாசத்தினுடைய கடைசி கட்ட அகோரிகள் தான். உணவு இல்லை என்றாலும் கூட நீங்கள் நர மாமிசத்தை தின்று உயிர் வாழ்வதற்கும் தயங்க மாட்டார்கள். இதுதான் அகோரிகளுடைய கடைசி கட்டம். நீங்கள் அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான், அவருக்கு உணவை கொடுத்தா சாப்பிடுவான், இல்லைன்னா பட்டினியாக இருப்பான். அவர்களால் நீங்கள் காற்றை சுவாசித்து உயிர் வாழ முடியும், உணவு இல்லைன்னா கூட. அப்போது உணவு அந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் மூலம் உயிர் வாழ முடியும். இந்த வித்தையை தெரிந்தவர்கள் தான் அகோரிகள். இவருக்கு அந்த விஷயம்லாம் தெரியுமா சார்? அது மோசடி மட்டும் தெரியும், சீட்டிங் மட்டும் தெரியும். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்தார் முழுசாக வந்தார். அப்போது இவர் தன்னை பொருளாதார ரீதியாக வளர்த்தி கொள்ள வேண்டும் நினைக்கிறார். அப்போது எந்த வேஷம் போட்டால் மக்கள் நம்மகிட்ட நம்பிக்கையோடு வருவான், கூட்டம் கூட்டமாக வருவான். அப்போது அகோரி வேஷம். இந்த அகோரி வேஷத்தை நீங்கள் காசிலேயே போட முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, காசிலேயே போட்டு காசிலேயே ஒரு அகோரி, ஒரு நான் ஒரு பெரிய அகோரிட்ட அத்தனை தவ வலிமையும் நான் கற்றுக்கிட்டேன். பொய்யா கிளம்பி சென்னை வந்துடுறார். சென்னை வந்து எங்கே செட்டில் ஆகிறாருன்னா,
வட சென்னை பகுதி. வட சென்னை பகுதியில் என்னன்னா தலித் மக்கள், கூலி மக்கள், மீனவர்கள், இப்படி மூட நம்பிக்கை மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் வட சென்னையில் இருக்காங்க. அப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டேன். செட்டில் ஆன பிறகு நான் அகோரி தவ வலிமை உள்ளவன், என்கிட்ட பில்லி சூனியை வச்சு எவனையாவது கொல்லணுமா, சொத்து பத்து வழக்கு நடக்கிறா கோர்ட்டில் நீ ஜெயிக்கணுமா, ஒரு பெண்ணை விரும்புறியா அவன் பின்னாடி வர வைக்கணுமா, எல்லாம் என்னால் செய்ய முடியும். என்கிட்ட எல்லாம் வாங்க, எல்லாத்துக்கும் 10,000 ரூபா பீஸ், எல்லாத்துக்கும் 10,000 ரூபா பீஸ். நான் வந்து இறந்த பெண்ணோடு உடலோடு கொண்டேன், இவருக்கான சிறப்பு தகுதி. இதுக்கு ரெண்டு குண்டாசல் மலத்தை உண்பேன், மலத்தை உண்பேன். ரெண்டாவது பெண்களுடைய அந்த 3-4 சமாச்சாரம் இருக்குல்ல, அது வீட்டுக்கு தூரம் மாறாங்கல்ல, அதை ருசிப்பேன் ரசிப்பேனுங்கிறாரு. அப்போ இது போன்ற மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட எந்த மனிதனே சிந்திக்க முடியாத விஷயங்களை போல என்னால் செய்ய முடியும்னு இந்த மூட நம்பிக்கையை விதைக்கிறார். விதைத்தால் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இல்லை வழக்கு இருக்குது, ஒருத்தர் எதிரியை எப்படியாவது கையை காலை முடக்கி போடணும். இவன் இது போன்ற மூட நம்பிக்கை உள்ளவன் போகிற எங்கே வர்றான், இவருக்கு கலையரசங்கிட்ட வர்றான். வந்தா 10,000 ரூபா இவருக்கு, இவர் அகோரி வேஷத்தில் இருக்கார், அகோரி அல்ல, அகோரியை பற்றி எந்த தகவலும் தெரியாது. அகோரி போவாங்க, அகோரியை போல மெலிந்த தேகம், நீங்கள் உடம்பு முழுக்க திருநூறு, அது என்ன திருநூறு, சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நான் பூசிக்கிறேன், சடமுடி, இது அவ்வளவுமே வேஷமே தவிர அகோரிகள் இப்படி பணம் பண்ண மாட்டான், மனித குலத்துக்கூட அவன் ஒட்டவே மாட்டான், பேசவே மாட்டான். திருவண்ணாமலையில் பார்க்கலாம் அகோரிகளை, கொல்லிமலையில் பார்க்கலாம். இவன் கொல்லிமலைக்கு போனதும் திருவண்ணாமலைக்கு போனதில்லை, இது பணம் பண்ணுவதற்கு. நீங்கள் இதே வேலையை மலைக்கா அப்படின்னு ஒரு திருநங்கை அந்த புளியந்தூர் பகுதியில் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த பாங்க வியாபாரம் போச்சு, எல்லா வியாபாரம் இப்போ இவனுக்கு வருது. ஏன் நிலம், எனக்கு நிலப்பிரச்சனை, எனக்கு எதிரி வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கான், இப்படியே ஜெயிக்கணும். ரைட்டு, 10,000 ரூபா கொடு. நான் கருப்பு கோழி, கரும்போழி, உலகத்திலே கிடைக்காத மூலிகைகள் இதெல்லாம் வச்சு யாக வளர்த்தி அதில் வர மை எடுத்து எதிரியினுடைய வாசலில் பூசிட்டீன்னா எதிரி தோல்வி அடைஞ்சிருவான், நீ ஜெயிச்சிருவேன். அதே போல் திருமணமாகாத பெண்கள், நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அகோரிகிட்ட வந்து அகோரிகிட்ட அந்த பெண்ணுடைய கட்டிய பழைய புடவையை கொடுத்தா 12 மணிக்கு உட்காந்து யாகம் வளர்த்து அந்த பொண்ணுடைய தோஷங்களை பூரா கழிச்சிட்றேன், எனக்கு 20,000 ரூபா பீச கொடு. இப்படி வாங்கிட்டு இருக்கிற போலி அகோரி தான் கலையரசன். யாராவது புதுநல வழக்கு தொடுப்பவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் இவன் இறந்த பெண்ணோடு உடலோடு கொண்டிருக்கான்னு அதை ப்ரூவ் பண்ணால் 5 வருஷம் வெளியே வரும். நீங்களே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க உங்களோட வழக்கு நீ வந்து வழக்கு தொடுக்க போகிறதா சொல்லியிருந்தீங்க, அது எந்த அளவு சார் போயிட்டு இருக்கு? இல்லை அது வழக்கறிஞர் அணி இது சம்மந்தமாக ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரெக்கார்டு பேப்பர்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இது சட்ட நுணுக்கம், சட்ட அறிவு உள்ள மூத்த வழக்கறிஞர்களோடு அது ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 2-1 நாளில் இது வழக்கு பதிவு செய்யப்படும். ஏன்னா பொதுநல வழக்காக இது பதிவு செய்தால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற போலி அகோரிகளை இந்த மக்கள் நம்ப மாட்டான். நீங்கள் ரஜினி அக்கா இதே வேலை, மலைக்கா இதே வேலை, எல்லாம் அந்த மக்களுடைய மூட நம்பிக்கைகளை பணம் பண்ணக்கூடிய வேலை தான். பல லட்சக்கணக்கான ரூபா இப்போ கலையரசனுக்கு வந்துருச்சு, வண்டி வாகனம் காரு. நீங்கள் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் கனவை வந்து அடிபட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறான்னா ஒரு தாலி நினைக்கிறோம்னா தாலியை கழட்டி உண்டியில் போட்டிருக்கிறான். அவன் போட்டிருக்கிறதே அவ்வளோ அரை பவுன் கா பவுன் தான் தாலி போட்டிருப்பாங்க, மஞ்சக்கையில் தாலியை முடிஞ்சு போட்டிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், இப்படி தாலி நினைக்கிறோம்னா இந்த தாலியை உண்டியில் போட்டு போயிரு, ஆத்தாளுக்கு போய் சேர்ந்துடும், ஆத்தாளுக்கு இல்லை இவனை தொடர்ந்து எடுத்துக்கிறான். நீங்கள் பங்காறு அடிகளாருடைய உண்டியல் பெரிய அண்டா உண்டியலில் போடுகிற பொருள் அப்படியே அவர் அரைக்கி போயிரு. அப்போது மக்களுடைய மூட நம்பிக்கைகளை பணம் பண்ணுகிறது தான் ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகவாதிகள் பூரா எங்கள் அமைதி எங்கேயோ கிடக்கான். நீங்கள் சாக்கடை சித்தன்னு ஒருத்திருந்தார் பழனியில், சாக்கடை குடிச்சிருந்தா உயிர் வாழ்ந்தார், சாப்பாடு வாங்கி கொடுத்தா தூக்கி வீசிடுவார். அழுக்குச்சட்ட சித்தன் இருந்தார் எங்கள் திருவண்ணாமலையில்,
அவருக்கு காசு பணமா தொடவே மாட்டார். காசு பணம்லாம் தொடவே மாட்டார். ஆமா, நீங்க சாப்பாடு வாங்கி நிற்பான், விருப்பப்பட்டாதான் வாங்குவார், இல்லைன்னா அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். அவரு தான் சித்தர்கள் அகோரிகள். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு, 10,000 ரூபா குறைந்தபட்சம் 10,000 ரூபா. அப்போ பணம் வாங்குறவன் எப்படி அகோரியா இருக்க முடியும், பணம் வாங்குறவன் எப்படி சித்தரா இருக்க முடியும், பண ஆசை உள்ளவன் எப்படி சித்தரா இருக்க முடியும்? இவன் உண்மையான அகோரியா இருந்தா கொல்லிமலை காட்டுகளுக்கு சுத்திட்டு இருக்கணும், இல்லைன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அருணாச்சலீஸ்வரருடைய கருணை கிடைக்கணும். இதுதான் ஆன்மீகமும் அகோரியும் தவிர. இங்க யார கொல்லணும், யார ஒழிக்கணும், பா நான் சூனியை வச்சு கொண்டாடுறேன். இது ஆன்மீகம், இது அகோரி. 5 குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய கிரிமினல் குற்றவாளி தான் கலையரசு. பல்வேறு தகவல்களை கூறுனீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அரசியல் கருதனுடன் இணைந்திருங்கள். அரசியல் கருதனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.